मैं ஊரடங்கு போட்டாக அது பகுத் பிராவலமாத்தாக வேலை இல்லை சாப்பாடு இல்லை வீட்டுக்கு வாடகை கொடுக்க முடியலன்னு எல்லாரும் என்ன திட்டுறாங்கோ பிரச்சனை உங்களுக்கு மட்டுமா எனக்கும் தான் பிரச்சனை வெளிநாட்டுக்கு போய் பல மாசம் ஆச்சு ஃப்ளைட்ல கால் வச்சு கால் வருஷம் ஆச்சு எம்பில் பிரச்சனை யாரா யோசிச்சீங்களா அதாவது இங்கே மக்கள் நடந்தே போறாங்க இல்லைன்னு என்ன அதாவது இங்க மக்கள் நடந்தே போறாங்களே ஏண்டா வண்டி ஏற்பாடு பண்ணலே நம்மளே கேக்குறாங்க சும்மாவா நடக்க விட்டு இங்க நடந்து போனாதான் சுகர் குறையும் அதனால பல ஆயிரம் கிலோமீட்டர் நடக்க விட்டு அவங்களே கொரோனாவுக்கு எதிராக எந்த நடவடிக்கை எடுக்கல அப்படி நம்மளே பார்த்து கேக்குறாங்க நடவடிக்கை எடுக்கல அதான் கைத்தட்ட சொன்னேனே கை தட்டும் போது நம்ம கையில் அடிபட்டு பாதி கொரோனா செத்து போச்சு இது புரியாம எல்லாரும் நம்மளே திட்டுறாங்க மனசாட்சி இல்லையே உனக்கு என்ன மட்டும் இல்லை என் கட்சிக்காரனையும் சேர்த்து திட்டுறாங்க என்னையா பண்ணா என் கட்சிக்காரன் ஏதோ 2 ரூபாய் வாங்கி ஒரு பதிவு போட்டான் அதுக்கு அந்த திட்டு திட்டுற இப்படிதான் துபாயில கூட ஒரு சம்பவம் நடந்துச்சு ஆனா அங்க அப்படி இல்லை பிள்ளைக்கு வலிக்க கூடாதுன்னு கூட்டினு போய் பிரியாணியை போட்டு ஒட்டகப்பால குத்து அச்சாயா அந்த ஷேக்கு அந்த நகரம் தெரியாது உனக்கு வேணா அராஜக அரசியல் நம்பிக்கும் பண்ண தெரியும் ஆனா காட்ட மாட்டோம் காட்ட தெரியாது நம்பிக்கு ஐயோ இந்த முதவி வேற குறுக்கல வருதே சரி நம்ம மேட்ரிக்கு வருவோம் பெட்ரோல் விலை ஏன் ஏத்துனன்னு எல்லாம் என்ன கேட்குறாங்க சும்மாவா பெட்ரோல் விலை ஏத்துன பெட்ரோல் விலை கம்மியாக இருந்தால் நீ பைக்கில் எடுத்து ஊரடங்கில் வெளியே சுற்றுவே அப்புறம் ஊரடங்கு போட்டு என்னடா பிரயோஜனம் சரி ஊரடங்கு முடிஞ்சோடனே பெட்ரோல் விலை குறைப்பியா நம்மளே பார்த்து கேட்குறியா அது நம்ம வரலாறுலேயே கிடையாது சைத்தான் கே பச்சா சைதா பெட்டே மச்சா நடக்கிற மற்ற செய்தி எதையா கேட்கும்போது இது எங்கேயோ நடந்த ஒரு செய்தி அப்படின்னு தோணுது ஆனால் ஊரடங்கு நேரத்தில் மக்கள் பண கஷ்டத்தெல்லாம் இருக்கக்கூடிய இந்த செய்தி யாராவது பேசுனாங்கன்னா ஏய் இவர் பேசுறது ஏன் வீட்டு கதப்பா அப்படின்னு தோணுது அந்த அளவுக்கு இன்னைக்கு ஒவ்வொரு வீட்லேயும் பண கஷ்டம் அப்படி ஒவ்வொரு வீட்டில் இருக்க கஷ்டத்தை பற்றியும் அதற்கான தீர்வை பற்றியும் பேசுகிறது தான் இந்த ஷோ பேசிடுவோமா ₹500 1000 செல்லாதுன்னு எந்த ஒரு முன்னேற்பாடுமே இல்லாமல் திடுதிப்புன்னு பண மதிப்பிழப்பு கொண்டு வந்தாங்க அதோட விளைவு நம்ம எல்லாருமே பல நாள் பேங்க் வாசலில் நின்னோம் அன்னைக்கு தான் இந்தியாவோட பொருளாதாரமும் சரி ஆரம்பிச்சிச்சு அதே மாதிரி எந்த ஒரு முன்னேற்பாடும் இல்லாமல் திடுதிப்புன்னு இந்த ஊரடங்கும் போட்டாங்க ஊருட்டு ஊர் வந்தவன் சொந்த ஊருக்கு போக முடியல மக்கள் மளிகை சாமானை மொத்தமாக வாங்கி வைக்க முடியல ஏழைங்க மளிகை சாமானை மொத்தமாக வாங்கி வைக்க என்ன செய்வாங்க அப்படின்னு எந்தையுமே யோசிக்காமல் திடுதிப்புன்னு ஊரடங்கு போட்டதால் இன்றைக்கி எல்லா ஊரில் இருக்க மொத்த மக்களும் கஷ்டப்பட்டுருக்காங்க அப்புறம் கொரோனாவும் அதிகமாச்சு யாராலையும் எந்த தொழிலும் செய்ய முடியல அது வரைக்கும் சேமிப்புன்னு வச்சுருந்த பணம் எல்லாம் வீட்டு சாப்பாடுக்கும் மளிகை சாமான் வாங்குறதுக்குமே சரியாக போச்சு இந்த நேரத்தில் அடுத்த மாதம் சாப்பாடுக்கு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் 3 மாதம் வீட்டு வாடகை பாக்கி 2 மடங்காக கரண்ட்டு பில்லு வியாபாரிகளுக்கு துறக்காத கடைக்கு வாடகை வந்து நிற்கிது ஒவ்வொரு குடும்பத்துக்குமான இவ்வளவு செலவுக்கும் அரசு சொல்லக்கூடிய சொல்யூஷன் 1000 ரூபாய் பணம் அதை வாங்குறதுக்குள்ள உடம்பு ஃபுல்லாக ரணம் இன்றைக்கி ஒவ்வொரு குடும்ப தலைவனும் முழி பிதுங்கி நிற்கிறான் வருமானம் இல்லையே அப்படின்ற யோசனை அதிகமாக இவன் வீட்டுக்கு கொடுத்த அட்வான்ஸ் இவனுக்கு தெரியாமலே குறைஞ்சிக்கிட்டே வருது அதாவது ஒருத்தர் 50000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருந்தாருன்னா இந்த 3 மாதமாக வாடகை கொடுக்கல அதனால் உங்கள் வாடகை நாங்கள் அட்வான்ஸில் கழிச்சிடுறோம் அடுத்த மாதம் வாடகை கையில் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே போயிடுறாங்க அப்படியும் இல்லையா வீடை வேற ஆள் கேட்குறாங்க எப்படி நீங்களே இருந்துக்கிறீங்களா இல்லை அவங்கள வந்து பார்க்க சொல்லாமா அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா வாடகை கொடுத்தா வீட்டில் ஏறிங்க இல்லைன்னா சீக்கிரமாக வீட்டை காலி பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அன்பாக ஒரு ஆர்டர் போடுறாங்க சில நல்ல உள்ளம் கொண்ட ஹவுஸ் ஓனர்ஸ் மட்டும்தான் நீங்கள் எப்போ வேலைக்கு போகிறீங்களோ அப்போ வாடகை கொடுங்க அது வரைக்கும் இருக்க காசை வச்சு உங்கள் குடும்பத்தை நீங்கள் பார்த்துவாங்கன்னு சொல்லி ரொம்ப பெருந்தன்மையோடு நடந்துக்கிறாங்க இப்படி ஒரு ஹவுஸ் ஓனர் பெருந்தன்மையோடு நடந்துக்கிட்டால் சிரமத்தில் இருக்க மக்களோட சிரமம் பாதி கலைஞ்சு போயிடும் இந்த சிரமமான நேரத்தில் ஒரு ஹவுஸ் ஓனர் வாடகை வேணாருன்னு சொன்னார்னா அந்த குடும்பத்தோட முக்கால்வாசி சிரமம் நீங்கிரும் இந்த மாதிரி சிரமப்படக்கூடிய மக்களோட சிரமத்தை யார் நிற்கிறாங்களோ நாளைக்கு அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அவங்களுக்கு ஒரு சிரமம்னு வரும்போது நிச்சயமாக அவங்களோட சிரமத்தை இறைவன் நிற்குவான் வீட்டு வாடகை ஒரு பக்கம்னு பார்த்தா கரண்ட்டு பில்லு 2 மடங்காக வந்து நிற்கிது நியாயமாக பார்த்தா இந்த ஊரடங்கான நேரத்தில் கரண்ட்டு பில்லு அரசு ரத்து செய்யணும் ஆனால் இங்கே 2 மடங்காக கரண்ட் பில்லு வாங்கிட்டு இருக்காங்க மே 25 வரைக்கும் தவணை ஜூன் 5 வரைக்கும் தவணை ஜூன் 26 வரைக்கும் தவணைன்னு சொல்லும் போதெல்லாம் சரி அரசு நமக்கு இதை தவணை கொடுத்து நம்ம சிரமத்தை லேசாக்குது போல இருக்கு அப்படின்னு நினச்சா 2000 ரூபா கரண்ட் பில்லு கட்டிட்டு இருந்த குடும்பம் இப்போ 5000 ரூபா கரண்ட் பில்லு கட்டுற மாதிரி ஆகிட்டாங்க உதாரணத்துக்கு ஒரு குடும்பத்துக்கு 2 மாதத்துக்கு 250 யூனிட் ஓடுதுன்னு வச்சோங்களேன் அதுக்கு ஒரு 2000 ரூபா தொகை அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கிட்டாலும் 4 மாதத்துக்கு ஒரு 500 யூனிட் ஆச்சு 500 யூனிட் ஓடிட்டா உன்னோட பில்லு டபுள் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பில்லை டபுள் ஆகிட்டாங்க 4000 ரூபா கட்ட வேண்டிய இடத்துல இன்றைக்கி 8000 ரூபா கட்டிகிட்டு இருக்கோம்
அரசு நமக்கு தவணை கொடுக்குதுன்னு பார்த்தா அது தவணை இல்ல தலவலின்னு இப்போதான் புரியுது. ஒருத்தன் குடும்ப சுமையே சுமக்க முடியாம நின்னுட்டு இருக்கான். அவன கூப்பிட்டு டேய் குடும்ப சுமையா சுமந்துட்டு இருக்க இங்க வா. இந்தா கரண்ட் பில் ரெண்டு மடங்கு இதையும் சேர்த்து சுமந்துக்கோ அப்படி சொல்லிட்டு நம்மள தள்ளி விட்டாங்க. வியாபாரிகள் படுற கஷ்டம் அது ஒரு பக்கம். மூணு மாசமா கடை திறக்கல. திறக்காத கடைக்கு வாடகை கொடுத்தே ஆகணும். சென்னை மாதிரியான சிட்டிகளில் குறைஞ்சது ஒரு கடையோட வாடகை 15,000 ரூபா. மூணு மாசம் வாடகை கொடுக்காதால இங்கேயும் அதை அட்வான்ஸில் கழிச்சிடுறாங்க. இங்கேயும் ஒரு வியாபாரிக்கு தெரியாமலே அவர் கொடுத்த அட்வான்ஸு பாதியாக கழிஞ்சு போச்சு. போன மாதம் தான் லாக்டவுனை கொஞ்சம் தளர்த்தி கடையெல்லாம் திறக்க விட்டாங்க. இப்போ கடைகள்லேயே வியாபாரம் ரொம்ப கம்மியாக தான் ஆகுது. காரணம் மக்கள்கிட்ட பணம் இல்லை. வியாபாரம் கம்மியாகிறதால வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு வேலை செய்கிறவங்களை அனுப்பிட்டு ஒரு ஓனரே தான் நீங்கள் கடையை திறந்து உட்காந்துட்டு இருக்காரு. கடைக்காரங்களும் இப்போ தான் கடையெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு அப்படி வந்து உட்காந்தாங்க. அதுக்குள்ளே அடுத்த லாக்டவுன் போட்டு வேலைக்காரனை வீட்டுக்கு போன மாதிரி இப்போ கடை ஓனர்களும் வீட்டில் தான் சும்மா உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் ஒவ்வொரு குடும்ப தலைவனும் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாக இருக்கான். குடும்ப செலவுக்கு என்ன பண்ணுவேன், அடுத்த மாதம் சோத்துக்கு என்ன பண்ணுவேன், கரண்ட் பில்லை எப்படி கட்டுவேன், வீட்டு வாடகையை எப்படி கொடுப்பேன், இப்படி யோசிச்சுக்கிட்டே வருமானத்துக்கு வழியை தேடலாம்னு வெளில வந்தால் நீ தேவையில்லாமல் வெளியில் வராத, மாஸ்க் போடாமல் வெளில வந்தால் 100 ரூபா ஃபைனு, வண்டி ஓட்டிட்டு வெளில வந்தால் வண்டியை பிடிங்கி வச்சுருவோம், அதுக்கு ஒரு 1,000 ரூபா ஃபைனு, இப்படி இவங்க ஃபைன் போட்டு ஃபைன்லாம் கட்டுற நேரத்தில் வீட்டம்மா ஃபோன் பண்ணுவா, ஏங்க வீட்டில் காய்கறி காலியாக போச்சுங்க, வரும்போது காய்கறி வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லுவா. அதை வாங்கலாம்னு சொல்லிட்டு மார்க்கெட்டுக்கு போனா அங்க 10 ரூபா வித்த தக்காளி 30 ரூபா, 20 ரூபா வித்த வெங்காயம் 40 ரூபா. இப்படி எங்க நிம்மதியெல்லாம் பறிச்சு வறுமை இயங்குது. பொருள் வாங்க போனா விலைவாசி 2 மடங்கா இயங்குது. மக்கள் வெளியில வரக்கூடாதுன்னு சொல்லி வகை வகையா சட்டம் போதில் அரசு நல்லா இயங்குது. அதை நடைமுறைப்படுத்தி ஃபைன் போடுறதுல காவல்துறை கண்டிப்போட இயங்குது. இப்படி எங்களை சுத்தி எல்லாமே இயங்குது. ஆனா நாங்க மட்டும் இயங்க கூடாது அப்படிதானே? இருமா மேல போயிட்டு வரேன். எப்போ பாரு வேலை வேலை 999 மனுஷன நிம்மதியா இருக்க மாட்டேன். இப்ப தரத்துல ஒன்னு உட்காந்துருக்கு. என்ன மச்சான், என்னடா ஆயிடுச்சு, எப்ப பாரு சோகமா இருக்க? ஒண்ணுமே புரியலடா. என்னடா ஒண்ணுமே புரியலன்ற, இருக்க இருக்க 1 GB நெட்டு புது புது படத்தை போட்டு பாரு. குடிகார அவனா ஜாலியார உனிங்கனடா கவலை. மாசமா வேலை இல்ல, வருமானம் போச்சு, வீட்டு வாடகை நினைச்சாலே தூக்கம் வர மாட்டேங்குதுடா. கிட்டத்தட்ட கவர்மெண்ட் ஸ்டாஃப் நானு. எங்களை பார்த்து நெக்லா பேசினும் ஏன் மூக்குல ஒரே பஞ்சிங்கன்னா மூக்குல இருந்து மீன் கோயம்பு ஊத்தம். அப்புறம் அடிச்சிருவியா, மேல கை வச்சிருவியா? அர்ரா அடி அடி, என் மேல கைய வச்சு தமிழ்நாடே தீ குளிக்கும். ₹2 வாங்கறதுக்கு நான் என்ன சங்கியா? நீயே புறையா இருக்கான். கையில வருமானம் இல்ல, வீட்டு வாடகை கொடுக்காதனால அட்வான்ஸ்ல கழிஞ்சிட்டு இருக்கு. இப்பவே பாதி அட்வான்ஸ் கழிஞ்சிருச்சு. கையில இருக்க காசெல்லாம் செலவு பண்ணிட்டேன். இந்த மாசம் பொண்டாடி நகை வச்சுதான் சாப்பிட்டேன். அடுத்த மாசம் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. ஏண்டா நீ மட்டுமா பொண்டாடி நகை விற்கிற? நானும் தான் விற்கிறேன். நீயும் நானும் மட்டுமா விற்கிறேன்? கவர்மெண்ட்டே இப்போ அதை தாண்டா செய்யுது. போன மாதம் எல்ஐசி விற்றுச்சு, அடுத்த மாதம் ஏர் இண்டியா விற்றுச்சு, அதுக்கடுத்து தாஜ்மஹாலை விற்க போகிறாங்களாம். நான் தான் வாங்கவே போகிறேன்டா என் நீங்க. இப்போ வேறடா உயிரை வாங்குறான். எங்கேயும் வேலை மச்சான், வேலை தரலான்னு வண்டி எடுத்துகிட்டு போனால் வண்டியை வேற பிடிச்சி வச்சுக்கிறானுங்க. ஒட்டி வச்சுக்கிறேன் இல்லையா? எங்களை மாதிரி கஷ்டப்படுற ஜனங்களை எந்த கவர்மெண்ட்டும் கண்டுக்க மாட்டேது. 1,000 ரூபாய் கொடுத்தா எல்லாம் முடிஞ்சிடும்னு நினைக்கிறாங்களா? என்னடா சொன்ன, கவர்மெண்ட்டே கண்டுக்கலையா? என்ன மாதிரி ஆளுகளை கூட்டிட்டு வந்து கடையை திறந்து வச்சு கையில 1,000 ரூபாய் துட்டியம் குத்து புர்ரா தம்பி கோய் புர்ரா தம்பி அனுப்பி வச்சுக்கிறான். அவனு என் குறை சொல்ற, உங்களுக்கு எல்லாம் நல்லவனை பார்த்தாலே ஆகாத. காமராஜரே தோக்க வச்சுன்னு வந்தாடா, நீங்களாம் பேக பண்ணுங்களா? டேய் நான் பேசுறேன், குடுக்கலாம் சாவச்சிரம் போட முடியும். 1,000 ரூபாய் காசு கொடுத்தாங்க, ஆனா கரண்ட் பில்லு அதோட 5 மடங்கு அதிகமா போட்டாங்க. இதோட ஒரு கொடுமை என்னன்னா, திறக்காத ஸ்கூலுக்கு ஃபீஸ் வேற கேக்குறாங்க. ஏண்டா திறக்காத ஸ்கூலுக்கு ஃபீஸ் கேக்குறீங்க கேட்டா, ஆன்லைன்ல கிளாஸ் எடுக்கிறேன்றானுங்க. நான் ஆன்லைன்ல குடிக்கும் போது நீ ஆன்லைன்ல படிவீனடா யா சொம்ப. நீ ஒண்ணு கவனிச்சியா நெட் போடாதவன் என்ன பண்ணுவான்? பட்டன் போன் மட்டும் வச்சிருக்க ஏழைங்க எப்படி படிக்கணும்னு யோசிச்சீங்களாடா? என்னடா தட்டம் பறிங்க. ஏய் ஏய் என்ன அப்படியே பேச இப்படியே பேசுற, போடா அப்படி. லாக்டவுன்ல வேலை இல்லாதவன் கஷ்டம் புரியணும்னா ஒரு நாள் வேலை இல்லாம இருந்து பாரு. இவ்வளவு ஏன், வேலை இல்லாதவன் கூட ஒரு நாள் இருந்து பாரு, அப்ப புரியும். ஸ்டாப் ஸ்டாப், குடியாம ஒரு நாள் இருந்து பாரு. இவ்வளவு ஏன்,
குடியாரம் கூட ஒரு நாள் இருந்துப்பாரு, அப்ப தெரியும் என் கஷ்டம் என்னன்னு. பஞ்சு டைலாக் பேச வேண்டாரு பருப்பு. அந்த 20 லட்சம் கோடி ஒதுக்கி இருக்கேன்னு சொன்னார் ஒரு புண்ணியவான், அது யாருக்குன்னு தெரியல, நானும் கேட்காத ஆள் இல்ல, யாருக்கும் பணம் வரலையா. ஒவ்வொருத்த அக்கௌண்ட்லயும் 15 லட்சம் ரூபாய் போடுறோம்னு சொல்லி 6 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரு, அதுவும் வரல. இந்த 20 லட்சம் யாருக்குன்னே புரியல. என்னதான்டா சொல்ல வர, அந்த 20 லட்சம் கோடி புரியல. ஜி ஒரு திட்டம் போட்டாருனாலே அது ஜியோவுக்கு தான். இது கூட தெரியாம என்ன குடிகாரன்ற, கோடி கோடியா ஒதுக்குறதெல்லாம் கார்பரேட்டுக்கு தான், உனக்கும் எனக்கும் 1 ரூபாய் வராது. நீ நானா கைய தட்டிக்கினே விலகு பிடிச்சிக்கினே போக வேண்டியதுதான். அரசு நமக்கு முறையா எதுவுமே செய்யல, மக்களோட வறுமையை பத்தி கவலைப்படுறாங்கன்னு சொல்லி திட்டினா மட்டும் போதாது, தீர்வை தேடணும். தீர்வை தேடுறது மட்டும்தான் மாற்றத்தை உண்டாக்கும். அதனால தீர்வு என்னன்னு தேடுவோம். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தொற்றுநோய் வரதும் அதன் காரணமா வறுமை வரதும் இயல்பு தான். இந்த நேரத்துல தன்னம்பிக்கை இறை நம்பிக்கை இது ரெண்டு மட்டும்தான் நமக்கான தீர்வு. இறைவன் ஒருத்தன் தான் நம்மளுடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடியவன், அவன்கிட்ட முறையிடுறது மட்டும்தான் முறையான தீர்வுக்கான வழி. அதனால நம்மளுடைய தொழுகையை சரியாக்கி பிரச்சனை வந்தால் மட்டும் இல்லை, எப்போவுமே நான் தொழுகையை கடைபிடிப்பேன் அப்படின்ற உறுதியோட உலக மக்கள் எல்லாரோட சிரமமும் நீங்கணும், உலக மக்கள் எல்லாரோட கஷ்டமும் தீரணும் அப்படின்னு அதிகமாக துவா செய்து நம்மளோட இறை நம்பிக்கையை சரி செய்யணும். அதே மாதிரி நம்மளுடைய தன்னம்பிக்கையை உறுதிப்படுத்தணும், அதுதான் நம்மளோட அடுத்த கட்ட நகருக்கு கொண்டு போகும். இந்த நேரத்தில் ஒரு வியாபாரி இருக்காருன்னா அவர்கிட்ட பொருள் வாங்கக்கூடிய மக்களும் இப்போ கம்மியான விலையில தான் பொருளை கேட்டு வராங்க. ஏன்னா மக்களோட நிலைமை அந்த மாதிரி, ஒருத்தர் இது வரைக்கும் ஒரு 500 ரூபாய்க்கு துணி வாங்கிட்டு இருந்தாருன்னா இனி 200 ரூபாய் 300 ரூபாய்க்கு தான் துணி வாங்குவார். ஏன்னா மக்களோட நிலைமை அந்த மாதிரி. அதனால எந்த ஒரு வியாபாரம் செஞ்சாலும் மக்களோட நிலைமைக்கு ஏற்ற மாதிரி மலிவான விலையில பொருள் வச்சிருந்தா தான் இனி வியாபாரம் செய்ய முடியும். ஏன்னா நிலைமை இப்போ அந்த மாதிரி. அதே மாதிரி வேலை செஞ்ச பலருக்கும் வேலை போச்சுல, அந்த மாதிரியான வேலையாட்கள் ஏதாவது சின்ன அவங்களுக்கு தெரிஞ்ச சின்ன அளவிலான சிறு தொழில்கள் ஏதாவது பண்ணலாம். அதாவது ஒரு துணி கடையில் வேலை செஞ்ச ஒருத்தர் சின்னதாக எங்கேயாவது பனியன் சட்டி இந்த மாதிரி போட்டு வியாபாரம் பண்ணலாம். செல்ஃபோன் கடையில் வேலை செஞ்சவங்க இந்த டெம்பர் கிளாஸு, மொபைலோட அக்சசரிஸ், இந்த ஹெட்ஃபோனு இதெல்லாம் போட்டு எங்கேயாவது ஒரு நல்ல இடத்துல வியாபாரம் பண்ணால் அவங்களுக்கான வழியை தேடிக்கிடலாம். இப்போ இந்த மாஸ்க்கு, முகத்தில் போடக்கூடிய மாஸ்க்கு இப்போ வியாபாரம், இந்த வியாபாரம் நல்லா போயிட்டுருக்கு. இந்த மாதிரி நம்ம துறைக்கு நம்ம இது வரைக்கும் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தோமோ, நமக்கு என்ன மாதிரியான வியாபாரங்கள் தெரியுமோ, இந்த மாதிரியான தொழில்களை சின்னதாக குறைஞ்ச முதல்ல எங்கேயாவது ஒரு வியாபாரம் பண்ணால் நம்ம இத்தனை நாள் என்ன சம்பளம் வாங்கிட்டு இருந்தோமோ அதுக்கேற்ற வருமானம் நமக்கு கிடைச்சிரும். இப்போ கூட ஒரு கார் டிரைவரை பற்றின செய்தி எல்லாரும் படிச்சிருப்போம். அதாவது சையது அலின்னு சொல்லக்கூடிய அந்த கார் டிரைவர் ஒரு நாளைக்கு 1800 ரூபா மேலே சம்பாதிச்சிருந்தவர். இப்போ இந்த லாக்டவுனில் 3 மாசமாக வேலை இல்லை, கார் ஓடலை அப்படிங்கிறதால தன்னோட நிலத்தை கொஞ்சம் கொஞ்சமாக விற்றுட்டு எல்லாத்தையுமே அந்த நிலம் விற்றுட்டாரு. இப்போ வேறு வருமானத்துக்கு வழி இல்லை அப்படிங்கிறதால தெருவில் சின்னதாக ஒரு இட்லி கடை போட்டு அழகாக வியாபாரம் பண்ணார். இப்போ அவர் குடும்பத்துக்கு தேவையான ஒரு நல்ல ஒரு வருமானம் கிடச்சிருச்சு. அதனால் நம்ம துறைக்கு நமக்கு என்ன வியாபாரம் தெரியுமோ, இந்த மாதிரியான வியாபாரங்கள், நமக்கு தெரிஞ்ச தொழில்கள், இதெல்லாம் சுய தொழிலாக நம்ம செஞ்சால் அது நம்மளோட குடும்பத்தை நடத்துறதுக்காக போதுமானது. இதில் யார் என்ன சொல்லுவாங்க, அவங்கள ஏதாவது தப்பாக நினச்சிருவாங்களோ, எந்த தயக்கமும் நமக்கு தேவையில்லை. தன்னம்பிக்கையோட யாரையும் ஏமாற்றாமல் நேர்மையாக நம்ம வியாபாரம் செஞ்சால் கண்டிப்பாக அதில் இறைவனோட உதவி கிடைக்கும். இதில் யார் என்னென்ன நினைப்பாங்க அப்படின்ற கவலை நமக்கு தேவையில்லை. நம்ம குடும்பத்துக்காக நம்ம நேர்மையோட தன்னம்பிக்கையோட உழைச்சா உயர்வு நிச்சயம். அரே சைத்தான் கே பச்சா, சைதாப்பேட்டே பச்சா, எல்லாரும் மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ, சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. நைட்டு 9 மணிக்கு லைட்டை ஆஃப் பண்ணிட்டு பெல் பட்டனை அழுத்துங்கோ. கையில் எங்க விசங்க உள்ளது கையில் எங்க நான் படிப்பது மனுஷன் தாண்டா.